ஒரு நீதி போதகர் மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து கொண்டிருந்தார். சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? அவர் சொன்னார், சொர்க்கம்னா வந்து இந்த ரம்பா, ஊர்வசி, மேனகா மாதிரி அப்சரஸ் தேவ கன்னியர்கள் தங்க மலர்களால் அர்ச்சித்து உங்களை வரவேற்பார்கள். உள்ளே போனப்புறம் உங்களுக்கு தேவர்களின் அவிர்ப்பாகம் வழங்கப்படும். எப்பொழுதும் அந்த தேவலோகத்தில் வந்து அமைதியாக, அழகாக, ஆனந்தமாக இருக்கும். ஒரு பசி, பிணி, பட்டினி, துன்பம், இடர்பாடு எதுவும் இருக்காது. நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒருத்தந்திர் சார், நரகம்னா எப்படி இருக்குண்ணா? நரகம் நான் சொல்கிறப்போ அவசரப்படாத, உள்ளே போன உடனே உனக்கு வந்து ஒரு சவுக்கு எடுத்து ஒரு 10 வாட்டி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டி இருக்கும், அந்த கொப்பரையில் போட்டு வறுத்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே படுக்க வச்சு யானையை வச்சு மெதிக்க வைப்பாங்க, ஈட்டி எடுத்து குத்தி எடுப்பாங்க, திருப்பி ஒரு 10 முறை சவுக்கு அடி கொடுப்பாங்க. டயர்டாச்சுன்னா படுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம், ஆனால் அது முள் படுக்க ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், அதில் தான் படுக்கணும். இதுதான் வந்து நரகம் அப்படின்னு சொன்னார். உடனே மாணவர்களை பார்த்து கேட்டார், மாணவர்களே, நீங்கள் எங்கே செல்ல விழைகின்றீர்கள்? எங்கள் காலம் தான் நாங்கள்லாம் சார், நாங்கள் சொர்க்கத்துக்கே போகிறோன்னு கத்திருப்போம். இந்த காலத்து மாணவர்கள் மூளை அதிகமாக இருக்கிறவங்க யாருமே பேசலை. இப்போ தான் ஆசிரியர் குழப்பம், ஏன் வந்து இந்த மாணவர்கள் பேச மாட்டேங்கிறாங்கன்னு உடனே கேட்டார். அந்த மாணவர்களை பார்த்து, இவ்வளவு தூரம் நான் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லிட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன், ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு மாணவன் மெதுவாக இருந்துச்சான். சார், நீங்கள் எங்கே சார் போகிறீங்க? அப்பா, நான் வந்து சொர்க்கத்துக்கு தான் போகிறேன்னு உடனே கோரஸாக கிளாஸ் போகிறான். சார், அப்போ நாங்கள் நரகத்துக்கே போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் வந்து சரி அடுத்த கிளாஸில் இதே கதையை சொன்னார். அப்போ வந்து யோசிச்சுட்டார், கண்டிப்பாக இந்த மாணவர்கள் நம்மளை கூட புத்திசாலிகள், ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு இதே கதையை சொன்னார். இதே கேள்வி கேட்டார், எல்லாரும் வந்து அமைதியாக இருந்தாங்க. ஒரு மாணவன் வந்துச்சான், சார் நீங்கள் எங்கே சார் போகிறீங்கன்னு. இந்த தடவை ஆசிரியர் சொன்னார், அப்பா நான் நரகத்துக்கே போகிறேன். உடனே கிளாஸ் எல்லாம் அப்போ நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம்னு கோரஸாக கத்திட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துட்டு இருந்தான். அப்போ தான் ஆசிரியருக்கு வந்து குழப்பமாச்சு. உடனே எந்திரிப்பா அப்படின்னாரு. எந்திரிச்சாங்க. ஏப்பா, நான் தான் வந்து நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன், கிளாஸ் போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன்ட்டாங்க, நீ மட்டும் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணாமல் ஏன் உட்காந்துட்டுருக்கேன்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், சார் நான் உங்கள் கூட நரகத்துக்கே வரேன் சார் அப்படின்னு ஆசிரியரோட கண்களில் ஆனந்த கண்ணீர். அடாடாடாடா, இது போன்ற இளைஞர்களை நான் வேத காலத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு. இந்த குரு பக்தி என்றால் இதுவல்லவா குரு பக்தி? ஒரு குருவினுடன், குருவோடு இவ்வளவு சிரமத்திலும் இந்த நரகத்துக்கு வரேன்னு ஒரு மாணவன் சொல்கிறான்னா, உன்ன மாதிரி மாணவர்கள் ஒரு 100 மாணவர்கள் கிடைத்தால் உலகத்தையே மாற்றி அமைக்கலாம்னு விவேகானந்தர் பாணியிலெல்லாம் சொல்லி முடித்தார். அதோட உட்காருன்னு சொல்லிட்டு போயிருந்தால் பிரச்சனையெல்லாம் போயிருக்கும். அப்போ வந்து கடைசியாக கேட்டார், ஏன்பா இவ்வளவு தூரம் நான் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லி எங்கூட நரகத்துக்கு வரணும்னு ஏன் நீ ஆசைப்பட்ட அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, சார் அங்கே வந்தாதான் உங்களை வந்து இந்த படசட்டியில் எப்படி பொறிக்கிறாங்க, யானையை வச்சு எப்படி மெதிக்க வைக்கிறாங்க, ஈட்டி எடுத்து குத்துறாங்கன்னு நான் பார்க்க முடியும் சார் அப்படின்னா. அதனால் இந்த காலத்து மாணவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், அவர்களுடன் பேசும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக பேசுவது எப்பொழுதுமே நல்லது.